இருக்கிறோம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் 22ஆம் தேதி முதல் பள்ளிகளை மூட தற்போது அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 9, 10, 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்வுகள் இல்லை, ஆனாலும் பாடங்களை முடிப்பதற்காக பள்ளிகள் நடத்தப்பட்டு வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, தகவல்கள். பத்மபிரியா, வரும் 22ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை 9, 10, 11 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு அதாவது பள்ளி வகுப்புகளை மூட தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று பரவல் என்பது தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு வந்தது. பல்வேறு மாவட்டங்களிலும் மாணவர்களுக்கு தொற்று பரவல் என்பது ஏற்பட்டு வந்த சூழலில் இந்த உத்தரவு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மறு உத்தரவு வரும் வரை இந்த பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் என்ற அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றவர்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாடங்களை நடத்தி முடிக்க மட்டுமே பள்ளிகள் என்பது இயக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் பள்ளிகளை மூடவும் தற்போது உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வானது நடைபெற இருக்கிறது. வரும் 22ஆம் தேதி முதல் தற்போது பள்ளிகள் என்பது மூடப்பட இருக்கிறது. பத்மபிரியா. தமிழரசி, பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த நடைமுறையா அல்லது கல்லூரி மாணவர்களுக்காகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு சில கல்லூரிகளில் மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தால்தான் அட்டெண்டன்ஸே கொடுக்கப்படும் என்கிற நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொரோனா பரவலை அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு ஏதேனும் அறிவிப்பு வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறதா? பத்மபிரியா, பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே பல்வேறு கட்ட அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது. முன்னதாக ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் குறைந்த பிறகு பள்ளிகள் என்பது திறக்கப்பட்டது. பள்ளிகள் என்பது தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. இந்த சூழலில் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் என்பது அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் நேற்றைய தினத்தின்படி 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த இரண்டாவது அலை என்பது எழக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசும் விதித்திருக்கிறது. அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும், அணியாதவர்களுக்கு அபராதம் என பல்வேறு உத்தரவுகளை மீண்டும் தமிழக அரசு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு புதிய அறிவிப்புகளும் வெளிவந்து வரக்கூடிய சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரவல் கண்டறியவது என்பது கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வந்தது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரே பள்ளியை ஒரே வகுப்பைச் சேர்ந்த அதிகமான மாணவர்களுக்கு இருப்பது, கொரோனா தொற்று பரவல் இருப்பது தெரிய வந்தது. அதே போல ஆசிரியர்களுக்கும் இருப்பது தெரிய வந்தது. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தொற்று கண்டறிவதற்கான பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி தமிழரசி, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.